எத்தனை கோடி வருடங்கள் தவம் இருந்தாய்? இத்தனை அழகாய் தோன்றிடும் பூமியில் பெண்ணாய் பிறந்திட? மனம் வீசும் மலரே, குணம் கொண்ட கார்குலமே, ஒளி வீசும் மதியே, சதி போடும் நதியே. ஜனனத்தின் பிறப்பிடம் நீ, தியாகத்தின் உறவிடம் நீ, அன்பின் அடையாளம் நீ, பண்பின் புகலிடம் நீ. தலைமுறையாய் சுமந்திடும் தாய்மையாய் நீ, இல்லத்தை காத்திடும் மங்கையாய் நீ, துன்பம் துடைத்திட நல் நங்கையாய் நீ, மண்ணை காத்திட வீர போரிட்ட வேலுநாச்சியாய், பாரத நாட்டின் உரிமைப்பாட்டை நிலைநாட்டிய இந்திராவாய், அன்பின் உருவமாய் அன்னை தெரசாவாய், வான வீதியில் வண்ணமய சாதனை புரிந்த கல்பனாவாய், இல்லத்தில் இருளகற்றும் ஒளிவிளக்காய். எத்தனை கதாபாத்திரங்கள் உனக்குள், அத்தனையும் மின்னட்டும் பொன்முகிலும் நீ அல்லவா? ஆண்மையின் பெருமதனை உலகற்கரிய உணர்த்திடும் பெண்மையை என்னாலும் போற்றிடுவோம், போற்றிடுவோம். வந்தீங்களா? ஆ வந்தாச்சு. வெளியே தான் நிக்கணும், சீக்கிரம் வா. சரி, வீட்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஆ ஓகே. பார்த்து போயிட்டு வா. அண்ணாவை கூட்டிட்டு போமா? அவன் தான் வரமாட்டானே. சாரிப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி வா, டைம் வந்து சீக்கிரம் போலாம். வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு மச்சான். கீழே நமக்கு எந்த பொண்ணு செட் ஆகாதுரா? நம்ம மூஞ்சிக்கு எதுவும் செட் ஆகுது? ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கரெக்ட் பண்ணுடா. டி மச்சான், எங்க பாடுறா? இதோ பாடுறா பத்தினி, வாங்க ஃபாலோ பண்ணலாம். ஏய் இங்க பாரு. ஏய் உன்னதான் என் ஃப்ரெண்டு கூப்பிடறான்ல, திரும்பி பார்க்க மாட்டியா? சே, நான் வேற பின்னாடியே வரேன். நீ என்ன பண்றது? டி மச்சான், ஹாய். ஏய் ஹாய். ஹாய், என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி வாப்பு. இதா பாருடா சரண், என் ஃப்ரெண்டு. எங்க உன் ஃப்ரெண்டு பத்தினி? ரெண்டு பேரும் ஒட்டாதா வருவீங்க? நீ மட்டும் தனியா வந்திருக்கா? இன்னைக்கு அவ வரலையா? என்ன ஆச்சு அவளுக்கு? வலி உடம்புல 18 எலும்பு ஒரே நேரத்துல ஒரு இடத்துக்கு சமம் தான். அதையும் ஒரு பொண்ணு மட்டும்தான் தாங்குறான். தன் தாய் இதெல்லாம் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் சொல்லி வளர்ந்துக்குன்னு ஆசை, கனவு, லட்சுமி, இருக்கும் எதுவுமே இருக்கக்கூடாதுல்ல. ஒரு பொண்ணு என்ன ட்ரெஸ் போடணும், என்ன பண்ணணும், எங்க போகணும் எல்லாமே நீங்களே டிசைன் பண்ணி வச்சுட்டீங்கல்ல. நீங்க அரகுறானதான் உங்களுக்கு பிரச்சனைனா, இனிமேட்டு பிறக்க போற குழந்தைங்களை கூட செயலியில மூடிதான் பிறக்க வைக்கணும். இதை கூட நீங்க பாக்குற கண்ணோட்டத்துலதான் இருக்கு. ஏய் வாடி போலாம், இவனுங்க கிட்ட பெல்ட் அடி வாங்கறதோட பெத்தவங்க கிட்ட கிட்டே வாங்கிக்கலாம். நான் உள்ள போயிட்டு வரேன். இந்தாங்க. ரொம்ப நன்றிமா. நன்றினா எதுக்குமா? இந்த காலத்துல எல்லாரும் அவங்க அவங்க வேலைய பாக்குறாங்க. நீங்க மட்டும்தாமா இந்த ஊனமற்ற பிள்ளைங்களுக்கு மாத விழா எப்போ மாதம் மாதம் இந்த உதவி செய்யறீங்க. இந்த பெண்கள் இல்லத்துல இந்த மாதிரி தேவைய அறிஞ்சு நீங்க மட்டும்தான் உதவி செய்யறீங்க. அதாமா நான் நன்றி சொன்னேன். சச்சா, நன்றிலாம் வேணாமா? நானும் ஒரு பொண்ணுதான். வரம். பெண்கள் ஒரு விஷயத்துல ஒரு வாட்டி உறுதியா முடிவெடுத்துட்டாங்கன்னா முடியாததுன்னு ஒண்ணுமே இல்ல. அதுக்கு முதல்ல நீங்க தன்னம்பிக்கையா இருக்கணும். உங்க பயத்தெல்லாம் பின்னாடி வச்சுட்டு முன்னாடி அடி எடுத்து வைங்க.